வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திருச்சி மாவட்டத்தில் 45 நாட்களில் 4 கொள்ளை சம்பவங்களை முருகன் தலைமையிலான கொள்ளை கும்பல் அரங்கேற்றியது அம்பலமாயிருக்கிறது. 5வது சம்பவமாக திருச்சி லலிதா ஜுவல்லரியில் கொள்ளையடித்த கும்பல் தற்போது மொத்தமாக சிக்கியிருக்கிறது. அடுத்தது என்ன? தமிழக போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த கொள்ளை கும்பல் தலைவன் முருகன் தலைமையிலான குழு முழுவதும் தற்போது காவல்துறையிடம் சிக்கியுள்ளது. நாற்பத்தைந்து நாட்களில் 4 கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றி பெரிய அளவில் பெரிதாக எதுவும் சிக்கவில்லை என்பதால் லலிதா ஜுவல்லரி கொள்ளையை திட்டமிட்டு முருகன் கும்பல் அரங்கேற்றியது அம்பலமாகியுள்ளது. முருகன் கும்பலின் கைவரிசைகள் குறித்து இப்போது பார்க்கலாம். திருச்சி உப்பிலியாபுரம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நள்ளிரவில் ஜன்னல் கம்பிகளை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளை கும்பல் லாக்கரை உடைக்க முடியாததால் ஆவணங்களை எரித்துவிட்டு தப்பியோடியது. அந்த வங்கியில் சிசிடிவி இல்லாததால் மர்ம நபர்கள் யார் என்பதை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை பயன்படுத்தி ஜனவரி 17 சமயபுரம் மத்திய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நள்ளிரவில் புகுந்த கொள்ளை கும்பல் லாக்கரை உடைக்க முடியாததால் தப்பியோடியது. இங்கும் சிசிடிவி இல்லை. மண்ணச்சநல்லூர் போசம்பட்டியில் உள்ள கொசமட்டம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் ஜன்னல் கம்பிகளை அறுத்தும் பூட்டுகளை உடைத்தும் ஒரு கொள்ளை கும்பல் உள்ளே நுழைந்தது. ஆனால் லாக்கரை உடைக்க முடியாததால் தப்பியோடியது. இந்த 3 சம்பவங்களிலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகைகள், ரொக்கப்பணம் தப்பின. திருச்சி பஞ்சாப் நேஷனல் வங்கியின் பின்புறம் சென்ற கொள்ளையர்கள் அங்கு சுவரில் ஒரு நபர் நுழையும் அளவிற்கு ஓட்டை போட்டு உள்ளே நுழைந்து 470 பவுன் நகைகளையும் 19 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள லலிதா ஜுவல்லரி நகைக்கடையின் பின்புறம் சுவரில் துளையிட்ட கொள்ளை கும்பல் உள்ளே நுழைந்து 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள 28 கிலோ எடையுள்ள தங்க, வைர, பிளாட்டின, முத்து நகைகளை கொள்ளையடித்து தப்பித்துச் சென்றது. முருகன் சுரேஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த கும்பலைச் சேர்ந்த மேலும் 2 பேர் பிடிபட்டுள்ளனர். எப்படி சிக்கியது இந்த கும்பல்? முருகன் கும்பலைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கண்ணாவிட்டி கிராமத்தில் அவரது மாமியார் வீட்டில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். திருச்சி துவாக்குடியில் கேஸ் வெல்டிங் பட்டறை நடத்தி வந்துள்ளார். கொள்ளையின் போது கேஸ் வெல்டிங் மூலம் கதவுகளை உடைப்பது, ஜன்னல் கம்பிகளை உடைப்பது, லாக்கர்களை உடைப்பது ஆகியவை ராதாகிருஷ்ணனின் வேலை. திருச்சி பஞ்சாப் நேஷனல் வங்கியின் பின்புறம் கிடந்த கேஸ் வெல்டிங் கருவிகள், சிலிண்டர் போன்றவை ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்தவை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முருகனின் நெருங்கிய மற்றொரு கூட்டாளியான கணேசனை மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ தங்க நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள குருவித்துறையைச் சேர்ந்த 35 வயதான கணேசன் முருகனின் வலதுகரமாக செயல்பட்டவர். ராதாகிருஷ்ணனின் நெருங்கிய உறவினர்தான் இந்த கணேசன். நாகையில் உள்ள காளிதாஸ் என்பவர் மூலம்தான் கணேசன் நகைகளை விற்றுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே திருச்சி நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை அன்று சுரேஷை போலீசார் ஆஜர்படுத்தினர். போலீசார் தன்னை அடித்து துன்புறுத்தியதாக சுரேஷ் கதறியுள்ளார். இதையடுத்து சுரேஷை துன்புறுத்தக்கூடாது, 2 நாட்களுக்கு ஒருமுறை வழக்கறிஞர்களை சந்திக்க அனுமதிக்க வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதி திரிவேணி வரும் 21 வரை 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். அதேபோல் மதுரையில் கைது செய்யப்பட்ட கணேசனும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்.
அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 6 கிலோ நகைகள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. முருகன் கும்பலிடம் போலீசார் நடத்தும் தீவிர விசாரணையில்தான் அவர்கள் தமிழகத்தில் எங்கெங்கு தங்கள் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றியுள்ளனர் என்பது தெரியவரும்.